அதே ஸ்பீடுலேயேவும் எந்தளவு நம்ம ப்ரெஷர் கொடுத்தோமோ ஈவனாக அப்படியே ரொட்டேட் பண்ணி இதை கிண்ணம் மாதிரி நல்ல பவுல் மாதிரி செஞ்சிடலாம். ஸ்டஃபிங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபில் பண்ணி நமக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அதில் செஞ்சுக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு செய்கிறது வந்து மோதகம் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு சிலர் மோதகம் செய்கிறதுக்கும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் அச்சு யூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு எந்த அளவு நல்லா அழுத்தி பிசைஞ்சு செய்கிறோமோ அந்தளவுக்கு பிரச்சனையே இல்லாமல் கொழுக்கட்டை அழகாக செய்யலாம். எள்ளும் வெள்ளமும் சேர்ந்த பூரணத்தை இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு தான், இதுவும் நல்லதாக இருக்கும். கார கொழுக்கட்டைக்கான பூரணத்தை நம்ம சேல் பண்ணும்போது பூராமே மூடாமல் ஆரம்பமும் இறுதி மட்டுமே நம்ம சீல் பண்ணால் போதும். ஏன்னா அப்போ தான் உள்ளே அது நல்லா வெந்து வரும். அதனால் பாதி மட்டும் சீல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடகடனு மீதி எல்லா கொழுக்கட்டைகளும் செஞ்சிடலாமா? சாதாரண முறையில் நம்ம செய்கிற கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம சீல் பண்ணிவிட்டு நல்லா அதோட எட்ஜஸ்ஸை மடக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும்போது சில சமயம் அது வெடிச்சிரும், அதனால் பூரணமெல்லாம் வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் கொழுக்கட்டைகளை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லாம் ரெடியாயிருச்சு. பாத்திரத்தில் நல்லா அழகாக அடுக்கி வச்சுருங்க. ஒரு ஈரமான துணியில் தண்ணியை நினச்சி அதை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி மூடி குக்கருக்குள்ளே இறக்கிடலாம். சாதாரணமாக நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சாலே போதும். சூப்பரான கொழுக்கட்டைகளும் மோதகங்களும் ரெடியாயிருச்சு. சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் நம்மளும் சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.